हर घर में जल कैसे पहुंचे हर घर को जल कैसे मिले पीने का शुद्ध पानी कैसे मिले और इसलिए आज मैं लाल किले से घोषित करता हूं कि हम आने वाले दिनों में जल जीवन मिशन को लेकर के आगे बढ़ेंगे எந்த சொற்களில் நாட்டின் சாமானிய பெண்களின் வலி இருந்ததோ தொலைதூர கிராமத்தில் தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொண்ட தாய் மற்றும் சகோதரிகளின் வலி இருந்ததோ இது சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கான போராட்ட காலம் பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல்வராக இருந்த காலத்தில் நெருக்கமாக பார்த்த குஜராத்தின் வறட்சி பகுதிகளின் கதை இது அந்த கதையின் தோற்றம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையின் ஒரு மதிப்புமிக்க பகுதி தண்ணீரை சேகரிப்பதில் செலவிடப்பட்டது இதில் பெண்களின் வாழ்வாதாரம் குழந்தைகளின் पेणीर கல்வி மற்றும் துவக்கம் அனைத்தும் பிந்தங்கி விட்டன मुझे आज भी याद है श्री नरेंद्र मोदी जी ने 7 अक्टूबर 2001 को गुजरात के मुख्यमंत्री पद का की शपथ ली थी और पहले दिन से ही एक के बाद एक जो उस समय गुजरात की समस्याएं थी उसको हल करने में उन्होंने अपना पूरा जीवन लगा दिया आपको याद होगा कि उन दिनों कच गुजरात में सौराष्ट्र में नॉर्थ गुजरात में बहुत सी जगहों पे टैंकर से पानी की सप्लाई होती थी इनफैक्ट कई साल ऐसे थे मुझे आज भी याद है कि ट्रेन से पानी की सप्लाई होती थी डेली दो ट्रेन चलती थी और उससे पानी सप्लाई होती थी ऐसी विषम परिस्थितियों में तत्कालीन मुख्यमंत्री श्री नरेंद्र मोदी जी ने मुझे आज भी याद है उन्होंने एक बात कही कि हम समस्याओं को मैनेज करते हैं ஹமேஷா ஹல் கர்னா இரண்டாயிரத்து ஒன்று முதல் குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் இந்த பிரச்சனைகளை அகற்ற உறுதிமொழி எடுத்தார் கட்சி பாலைவனமாக இருந்தாலும் அல்லது சௌராஷ்டிர கிராமங்களாக இருந்தாலும் அவர் தண்ணீருக்காக பல மைல் தூரம் பயணம் செய்யும் பெண்களை பார்த்தார் அவரது அரசியல் வாழ்க்கையின் போது அவரது பயணங்களின் போது சுட்டரிக்கும் வெயிலின் காரணமாக அந்த கால்களில் கொப்புளங்கள் எழும் பொதுமக்களின் வலியை அவர் உணர்ந்தார் முதல்வர் மோடி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி ஒன்றில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கவும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யவும் வாஸ்மோ என்ற பெயரில் ஒரு நிறுவனம் உருவானது நாட்டில் முதன்முறையாக நீருக்கான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது சில வருடங்களுக்காக ஒவ்வொரு கிராமத்திற்கும் நீரை கொண்டு சேர்க்கும் பொறுப்பை அது ஏற்றது ஜனத் ரகே பாணி குழுவின் இந்த முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் பொது சேவை விருது இரண்டாயிரத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டது முக்கியமந்திரி பர்னேச பேலஸ் சமாஜிக் ஒரு ராஜினிதிக் ஜீவன் ஜோன் கதா பரிவிராஜக்கி தரரா ஜான் உன்னருக்கு தர கோம்தே समाज को के विभिन्न पक्षों को देखा उनके दर्द को महसूस किया कर्मभूमि गुजरात होने के नाते और जन्मभूमि गुजरात होने के नाते गुजरात का एक बहुत बड़ा भाग जो राजस्थान से लगता हुआ है उस भूभाग की भौगोलिक परिस्थितियाँ पानी की कमी और पीने के पानी की पूरी उपलब्धता न होने के कारण से समाज पर पड़ने वाले उसके दुष्प्रभाव महिलाओं के जीवन में उसके कारण से होने वाली कठिनाई को बहुत करीब से देखा था उस दर्द को महसूस किया था குஜராத்தின் நௌசாரி புஜ் சௌராஷ்டிரா சூரத் மாவட்டங்களின் பல பகுதிகளில் பெண்கள் வாரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் பெறும் காலம் கடந்து விட்டது இரவில் கிணறுகளை அடைய பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த போது குஜராத் இன்று வரை அந்த போராட்டத்தை மறக்கவில்லை தனியாக கிணற்றை அடைவதில் ஆபத்து இருந்தது மேலும் மனதில் பயமும் இருந்தது அப்பகுதியில் உள்ள குளங்களில் ஆடைகள் சுத்தம் செய்யப்பட்டன கிராமத்தில் பெண்களுக்கு இடையே என்ன பகை இருந்தாலும் அவை அனைத்தும் தண்ணீருடன் இணைக்கப்பட்டிருந்தன பட்காம் மக்கள் தங்கள் அனுபவத்தை விவரித்து இரண்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட பட்காமிற்கு வாஸ்மோ வருகை தந்தபோது கிராமத்து பெண்கள் வரவேற்கவும் புகார் செய்யவும் தயாராக இருந்தனர் ஆனால் வாஸ்மோ எதையும் தாமதப்படுத்தவில்லை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வழங்க சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது இதில் பொதுமக்களின் பங்கேற்பின் மூலம் ஓல்பாட் தாலுகாவின் வட்காமின் அனைத்து முன்னூற்று எழுபத்தி ரெண்டு வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது டாக்கி லகை என்ன உடர் செ கனெக்ஷன் இல்லா உட கர் கர் நார்வாயா ஹாஸ் சுவிதா அச்சி டூ டூ டக் பானி பர்னேனியாக படத்த பானினி சமசையா முன் அமதாபாத்தின் இதய பகுதியில் சபர்மதி நதி ஓடியதை நினைவில் கொள்ளுங்கள் சபர்மதி ஆறு நகரின் கழிவுகளை கொண்டு செல்லும் வடிகாலாக மாறியது ஆற்றின் இரு கரைகளிலும் அழுக்கு குவியல் இருந்தது இன்று காந்திஜியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு வரும் அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் உலகின் பிரபலங்கள் சபர்மதி ஆற்றங்கரையின் அழகை ரசிக்க நிச்சயமாக சில கணங்கள் செலவிடுகிறார்கள் சபர்மதி போன்ற ஆறுகளில் ஆண்டு முழுவதும் தண்ணீரை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் நதியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது மோதி அவர்களின் உறுதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாட்டின் முதல் கடல் விமானம் இந்த சபரமதியில் இருந்துதான் புறப்பட்டது तो इस तरह से ये सारी चीज़ें जो हुई हैं ग्राउंड वाटर रिचार्ज हुआ है और जो रेड जोन्स थे वो अभी अब वहाँ पानी की दिक्कत नहीं है ग्राउंड वाटर इज कॉपियस इन दी अबंडेंस तो ये तमाम चीज़ें जो है आ, वो वाटर मैनेजमेंट के एक अद्भुत मॉडल की तरफ इशारा करता है गुजरात के नवसारी मावट बोरा ग्रामम தண்ணீர் கிடைப்பது கிராமப்புற மக்களை பொருளாதார ரீதியாக வளமானதாக ஆக்கிய அடையாளமாகும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு பிறகு கிராமத்தில் சமூக நீருக்கான வேலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டில் இருந்தே தொடங்கியது கிராமத்தில் குளங்கள் தயார் செய்யப்பட்டன சுஜல்தாரா திட்டத்தின் மூலம் கிராமத்தில் தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டது எனவே விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பும் வாழ்வாதாரமாக மாறியது காலப்போக்கில் பால் உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரமாக மாறியது குஜராத்தில் வெள்ளை புரட்சியை வலுப்படுத்த இது மிகவும் உதவியாக இருந்தது ஜல்ஜீவன் மிஷன் அறிவிப்பின் மூலம் சுமார் நானூற்று ஐம்பது குடும்பங்களை கொண்ட இந்த கிராமம் வீடு வீடாக குழாய் மூலம் தண்ணீர் வசதியை பெற்றுள்ளது பசு பனி படாஹே பானி உப்னசி மில்லேம் லோகோனே கேத்தி கே சாத் दूसरा व्यवसाय जो पसंद किया वो पशुपालन है और पशुपालन के माध्यम से उन्होंने एक दूसरी आमदनी इनकम डेवलप की है और जो उसके घर खर्च में उनको मदद करती है और जो खेती की किसानी की जो आमदनी होती है वो उनके पास जमा रहती है तंडीर नरेंद्र मोदी जल जीवन मिशन இந்த பணியின் மூலம் நம் ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீர் எப்படி சென்றடையும் என்பது உறுதி செய்யப்படும் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் கிடைக்கும் நரேந்திர மோடி தனது நீர் நிர்வாக அனுபவத்தில் குஜராத்தில் கட்சி பாலைவர பகுதிகளுக்கு பசுமையை மீண்டும் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரதமர் மோடி இந்த நீர் நிர்வாகத்துடன் முழு நாட்டையும் இணைத்தார் மற்றும் ஜல்சக்தி அமைச்சகம் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியது हमारे संस्थापकों ने दीनदयाल जी और श्यामा प्रसाद जी ने उसके मार्ग को भी एक स्पष्ट रूप से डिफाइन किया था कि समाज में अंतिम पंक्ति में खड़े व्यक्ति के जीवन में परिवर्तन ला करके उसको समर्थ सबल और सशक्त करके ही सशक्त राष्ट्र का निर्माण किया जा सकता है इंक्लूसिव डेवलपमेंट के माध्यम से हम देश को आगे बढ़ा सकते हैं और उसी दर्शन पर आधारित माननीय प्रधानमंत्री जी के सारे कार्यक्रम हैं இந்த பணிக்காக மூன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட மோடி அரசு தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இதனை முடிப்பதற்கு தனது உறுதிப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்வச் பாரத்திற்கு பிறகு ஜல்ஜீவன் மிஷன் சமூக பங்கேற்பின் மற்றொரு இயக்கமாக உருவெடுத்துள்ளது शहर से बिलोंग करती हूँ और बाय चांस मेरी जो शादी है एक गाँव में हो गई और गाँव में आने के बाद मुझे पता लगा कि लोगों की कैसी मारामारी थी पानी को लेकर 2002 में मेरी शादी थी और उस टाइम पे मैंने इस चीज़ को फेस किया था मटका लेकर जाना महिलाओं का आपस में गाली गलौज लड़ना लाइन लगाना और तो और दूर कुओं से पानी लेकर आना पीने का अलग पानी लेकर आना घर में कपड़े धोने का अलग पानी लेकर आना इन सब चीजों की बहुत ज्यादा दिक्कत थी जल जीवन मिशन के तहत जो गाँव में टूटियां लगी हुई हैं, उनमें साफ सुथरा पानी आता है जी और जो पहले दिक्कत थी कि रात को औरतें दो दो घंटे चार चार घंटे लाइन में लगी रहती थी उसके लिए अब संकट दूर हो गया का जी अब सुबह शाम तीन टाइम पानी आता है जी पहले पानी की बहुत समस्याएं होती थी खेत जाना पड़ता था कुएं से लाना पड़ता था मम्मी वगैरह बहुत परेशान होती थी अब जल जीवन मिशन के कारण घर घर पानी पहुँच रहा है और पानी पाइपलाइन लग गई है तो पानी भी पर्याप्त आ जाता है விரைவிலேயே கிராமம் கிராமமாக தண்ணீர் குழாய்கள் அமைக்கும் பணி தொடங்கியது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கும் தண்ணீர் குழாய் இணைப்புகளை வழங்க செயல் திட்டங்களை தயார் செய்துள்ளன மக்கள் வசிக்காத மலைப்பகுதிகளில் நடைபாதைகளின் உதவியுடன் தண்ணீர் கொண்டு வந்த பெண்களின் வாழ்க்கை கடினமான காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இன்று ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குழாய் மூலம் தண்ணீர் அவர்களின் வீடுகளை சென்றடைகிறது இமாச்சல பிரதேசத்தின் சோலான் மாவட்டத்தில் உள்ள தௌதி கிராமத்தைச் சேர்ந்த யசோதா தேவிக்கு எண்பத்தைந்து வயது தண்ணீருக்காக அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன என்று யசோதா அவர்களே சொல்கிறார் இரவு நேரத்தில் இருந்தே மலைகளின் சிகரங்கள் தண்ணீரை தேடுவதில் அளவிடப்பட்டன பின்னர் எங்காவது என் தொண்டையை ஈரப்படுத்த தண்ணீர் கிடைத்தது रात को भी नींद नहीं आनी कहीं बाउड़ी में मिल जाए दो बजे तीन बजे चार बजे उठ के मिट्टी के बर्तन फटे हुए बर्तन पानी नाले में मिलता था परे अब तो जितना मर्जी उतना खींचते कपड़े रोज़ धोती है हमारे तो एक हफ्ते में धोने पड़ते थे कपड़े भी फिर लगता था टाइम खड्ड में जाने को आज की तारीख में हिमाचल प्रदेश जो है पूरे देश भर में जल जीवन मिशन में हर घर को नल और नद, नल में शुद्ध जल ये इस अभियान के साथ हम आगे बढ़ रहे हैं और हिमाचल प्रदेश वैसे प्रदेशों में से है जहाँ जो केंद्र ने जो अच्छा काम करने वाले प्रदेशों के लिए जो इंसेंटिव रखे थे उस इंसेंटिव की सारी एक जो किस्तों को हमने जो है हिमाचल प्रदेश ने अवेल किया है नाट इन बड़कड़क मान्यूड प्रच्ने தண்ணீருக்காக ஒருவர் மலைகளின் ஒரு சிகரத்தில் இருந்து இன்னொரு சிகரத்திற்கு ஏற வேண்டி இருந்தது ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது ஜல்ஜீவன் திட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் தங்கள் இலக்கை அடைந்துள்ளன அருணாச்சலிலும் இதே போன்ற ஒரு அடையாளம் காணப்படுகிறது கிராமப்புற வீடுகளுக்கு குழாய்நீர் இணைப்பு வழங்குவதற்காக சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பூர்வோத்தர் ராஜோங்கா பிரச்சனை सिक्किम मैंने आपके सामने उदाहरण रखा कि सिक्किम में लगभग 80 प्रतिशत घरों तक पीने का पानी पहुंच चुका है लेकिन सिक्किम के अतिरिक्त भी सात पूर्वोत्तर राज्य असम जो मैंने कहा कि जहां अभी चुनौती बड़ी है लेकिन शेष बचे हुए छह राज्यों में से छो राज्यों में बहुत उत्कृष्ट प्रदर्शन किया है நாட்டில் உள்ள பத்தொன்பது கோடி வீடுகளில் மூன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி வீடுகளுக்கு மட்டுமே குழாய் நீர் கிடைத்தது என்று புள்ளி விவரங்கள் சாட்சியமளிக்கின்றன சமீபத்திய அறிக்கையின்படி சுமார் எட்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி குடும்பங்களுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கிடைக்கிறது மாநிலங்களைப் பற்றி பேசினால் கோவா தெலுங்கானா அந்தமான் மற்றும் நிகாபார் தீவுகள் பாண்டிச்சேரி மற்றும் ராமன் டெய்யூ போன்ற மாநிலங்கள் நூறு சதவீத வீடுகளுக்கு இந்த வசதியை வழங்கியுள்ளன हमने पिछले इस 21 महीने के कालखंड में चार करोड़ और पिचासी लाख कनेक्शंस देने में सफलता प्राप्त की है जो आंकड़ा तीन करोड़ तेईस लाख था वो बढ़कर के आठ करोड़ पंद्रह लाख को पार कर चुका है और रोजाना लगभग हम एक लाख कनेक्शंस औसत के दर से कनेक्शंस प्रोवाइड हैं। उत्तर प्रदेश मूले का आयर कणावी कुछ उड़ा அங்கு முன்னுரிமை அடிப்படையில் குழாய்களில் இருந்து தண்ணீர் வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது புள்ளி விவரங்களை பற்றி பேசுகையில் உத்தரப்பிரதேசத்தின் இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் குழாய் மூலம் நீரடையும் முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடன் ஜல்ஜீவன் மிஷன் மூலம் நாட்டின் அனைத்து பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் குழாயில் இருந்து நீர் வழங்கல் தொடங்கியுள்ளது இதுவரை நாட்டில் உள்ள ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் ये चम मैं कुड़न है, थोड़ंगी है। हमें स्कूल जाने में भी काफी दिक्कत आती थी क्योंकि पानी भरना होता था तो लेट हो जाते थे स्कूल जाने के लिए तो घर वाले कहते थे पानी भर के लाओ तो वो लाने के चक्कर में हमारा स्कूल मिस हो जाता था इस वजह से हमारी पढ़ाई भी काफ़ी ज़्यादा ख़राब हो रही थी और अब जो है हमारे घर में नलका लग चुका है दो टाइम पानी आ रहा है सुबह शाम हमें पानी लेने के लिए काफ़ी दूर दूर तक जाना पड़ता था कभी दरिया में कभी बोली में कभी, कभी कहीं कभी कहीं हमें जाना पड़ता था तो हमें बहुत परेशानी हुआ करती थी लेकिन हमारे घर में कोई अगर गेस्ट भी आ जाए ना हमें सबसे पहले बस यही टेंशन थी हम पानी की मैनेजमेंट कैसे करें चलो पानी तो लाना हमारी मजबूरी है हमें तो जाना ही है लेकिन कई बार हमें डर भी लगता था रास्ते में பின்தங்கிய பற்றி நாம் பேசினால் ஜல்ஜீவன் மிஷன் லட்சிய மாவட்ட திட்டத்தின் கீழ் நூற்று பதினேழு மாவட்டங்களில் முக்கிய பங்கு வகித்துள்ளது பணி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஏழு சதவிகித வீடுகளுக்கு மட்டுமே குழாய் நீர் கிடைத்தது சமீபத்திய தரவுகளின்படி முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஏழு சதவிகித வீடுகளுக்கு குழாய் நீர் வழங்கல் கிடைத்துள்ளது தஸ் பந்திர சால் சார் जिसके बाद में नल पे आते थे बहुत गंदा पानी रहता था वहाँ अब जल जीवन मिशन से हम बहुत फायदा है और पानी पूरा लाभदायक है बुंदेलखंड वासियों के लिए वरदान साबित होगी क्योंकि बुंदेलखंड में पानी की बहुत ज़्यादा कमी है यहाँ गर्मियों में तो ये हालत हो जाती है कि दूर दराज से पानी लाना पड़ता है और ज़मीन में नल भी जवाब दे जाते हैं इस वजह से अगर ये घर घर योजना जल मिशन तहत के से पहुँच रही है तो वो

जो हम गांव में अक्सर लोगों को बांटते हैं अपने कंज्यूमर्स को ताकि वो अपना पानी खुद टेस्ट कर सके उसमें क्या होता है आपके एक निशान बना हुआ है इस फील्ड टेस्टिंग किट में आपने वहाँ तक अपना पानी जो ताज़ा पानी है उस पानी को लेके उसको भर के और कहीं अंधेरी जगह पर रखना है जहाँ पर सीधी सन ना लगे अड़तालीस घंटे तक चौबीस से अड़तालीस घंटे आप रख सकते हैं उसके बाद आपने उस पानी को देखना है कि अगर वो पानी पीलेपन पर है तो समझिए आपके पानी में किसी तरह का कोई बैक्टीरिया नहीं है और पानी बिल्कुल सेफ है पीने के लिए நமாமி தேவி நர்மதே மற்றும் நமாமி கங்கே யோஜனா ஆகியவை நதிகளின் மேல் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆழ்ந்த நம்பிக்கையின் பிரகடனமாகும் நமாமி தேவி நர்மதேவை துவக்கி வைத்து பிரதமர் நர்மதா சேவா யாத்திரையை நதிகளின் பாதுகாப்புக்காக ஒரு சமூக பங்களிப்பை உருவாக்கத் தொடங்கினார் அறுபதுகளில் தொடங்கப்பட்ட சர்தார் சரோவர் திட்டம் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருந்தது ஆனால் நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராக ஆனவுடன் இந்த சவாலை தனது கைகளில் எடுத்து அதை நிறைவேற்றினான் சர்தார் சரோவர் திட்டம் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு வர பிரசாதமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேஷ் ஒரு குஜராத் பீச்சமே டிஃபரென்சிஸ் உன்கோ சார்ட் அவுட் கிளியே நர்மதா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் கை जिन्होंने फिर इसके जो पैरामीटर्स हैं जैसे ऊंचाई कितनी होनी चाहिए उसमें स्टोरेज कितना होना चाहिए पानी का बंटवारा कैसे होना चाहिए ये सब उन्होंने डिसाइड करके 1979 में उन्होंने अपना फाइनल डिसीजन दे दिया ऐसे कामों को करना हमारे फेडरल पॉलिटी में बहुत ज़्यादा चैलेंजेस होते हैं सरदार सरोवर की अहम भूमिका रही है आपको मालूम है कि सरदार सरोवर विवादों से घिरा हुआ प्रोजेक्ट था கை है கங்கை யமுனை நர்மதா போன்ற பெரிய ஆறுகளை தவிர சிறிய மற்றும் துணை நதிகளில் தொடர்ச்சியான நீரோட்டமும் தூய்மையும் ஏற்படுத்த பிரதமர் வலியுறுத்தினார் நதிகளை இணைக்கும் திட்டத்தின் காரணமாக மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்தில் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நீர் அடைந்துள்ளது कच्छ के एरिया में देखिए कि जहाँ पर लोगों को पानी क्या है उसकी पता ही नहीं थी उस एरिया में भी इसकी जो ड्रिंकिंग वाटर और जो पानी की जो सुविधाएं हैं वो उनको मिलने लगी हैं वो एक बहुत बड़ा अचीवमेंट है उनका जो ये वाला जो था कि जैसे चेक चेकडैम्स वग़ैरह बनाने का और और जो ये जो उनकी जो स्कीम्स थी वो स्कीम्स में काफ़ी फ़ायदा रहा है क्योंकि उससे जो खास करके जो सौराष्ट्र और इस तरीके के जो इलाके हैं जहाँ पर कि पानी का बड़ा स्रोत नहीं है तो वहाँ पर नदियों में डैम बना के कम्युनिटी लेवल पे छोटा छोटा इरिगेशन वग़ैरह डेवलप करना वो एक अच्छा प्रावधान था और उसके अच्छे फायदे भी दिख रहे हैं इंडी पद तू इंडिया बोल மகள்கள் மற்றும் தாய்மார்களின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் தீர்மானித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வழி மலம் கடிப்பதில் இருந்து நாட்டு மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அதே வழியில் பிரதமரின் உறுதியுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் தூய நீர் என்ற கனவும் நிறைவேறப் போகிறது இன்றைய புதிய இந்தியா கனவு காண்பது மட்டுமல்லாமல் அதை நனவாக்கவும் செய்கிறது